ூத்தர்ந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி இறை அருளும் நவக்கிரக அருளும் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதரால் திண்ணமான வெற்றியை பெற முடியும் என்ற கருத்தினை நம்மிடையே பதிவு செய்வதற்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது வணக்கம் சார் வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இறை அருள் குரு அருள் அவங்க அன்பால நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கோம் மேம் சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்பசதா சிவ சாம்ப சிவா சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சம்போ மகாதேவ சாம்ப சிவ இந்த அழகான வைப்பளித்த புதியும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளுக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் வணக்கம் சார் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து தாந்திரீக ஜோதிடம் இல்லைங்களா தாந்திரீக ஜோதிடம் அப்படின்னாக்க நிறைய மூலிகைகளின் பயன்பாடுகள் அதிகமா இருக்கும் இல்லைங்களா அதனை குறித்து சொல்லுங்க சார் ஷியோர் மேம் இப்போ இந்த தாந்திரிகம்னு வரும்பொழுது இந்த தாந்திரிகம்னா நிறைய பேருக்கு இன்னும் ஒரு சில ஒரு இது விழிப்புணர்வு கொடுக்கணும்னா அகத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்கு புறத்தாந்திரிகம்னு ஒன்று இருக்கு மூலிகை தாந்திரிகம்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த அகத்தாந்திரிகம்ங்கிறது வந்து ஒருத்தர் ஒருத்தர் கண் பார்த்து சில பேர்லாம் பண்றதெல்லாம் அகத்தாந்திரிகம் அல்ல அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் நாம் உணர்வது அதில் நீங்கள் நாராயணர் வச்சுக்கலாம் நீங்கள் காளி தேவி வச்சுக்கலாம் என்ன வேணால் நீங்கள் யார் வேணா நினச்சிக்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மகம் பிரம்மாஸ்மி ஸோ அதனால் சுவாமி அங்கிங்கன்னாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்கார் துணியும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் நம்ம இருக்கார் அப்போது அதை நம்ம எப்போ உணர்றோமோ அந்த உணரும் சக்தி நமக்கு எப்ப கிடைக்கிறதோ அப்ப வந்து வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் பயிற்சியும் முயற்சியும் நீங்கள் செய்யும் பொழுது அந்த அகத்தாந்திரிகத்தை உணர முடியும் அப்ப புறத்தாந்திரிகம் புறத்தாந்திரிகம்னா என்ன இப்ப பெருமாள்னு நம்ம சொல்றோம் கண்டிப்பா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பெருமாள் வந்து இருக்க அதாவது பெருமாள்ன்றது இருக்கார் சிவன்றது இருக்கார் ஆனா அது நமக்கு ஒரு பாவனையா நமக்கு கொடுத்தாங்க சிவன்னா இப்படி தான் இருப்பார் டமரோ எடுத்திருப்பார் திரிசூலம் வச்சுருப்பாரு நாராயணரா அனந்த பத்மநாப சுவாமியா படுத்த கோலத்தில் இருப்பார் இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்படுற விஷயங்கள் அப்ப அது என்னது ஒரு ஒரு பிக்சரைசேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி நம்ம நினச்சிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது அந்த ஞாபகம் வருது இல்லையா இது வந்து புறத்தாந்திரிகம்னு அடியேனுக்கு எனக்கு எங்க மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்ப அந்த புறத்தாந்திரிக வழிபாடுல போகும்பொழுது அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் உங்கள் வீட்டிலேயே படங்கள் இருக்கலாம் சுவாமி படங்கள் இருக்கலாம் விக்கிரகங்கள் இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன நினைக்கிது வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சியூஸ் அண்ட் பிலீஸ் இட் இல் ஸ்டார்ட் ஆச்சி எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ எதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அதனாக மாறுவீர்கள் நல்லவாக கூட பழகுனிங்கன்னா நல்ல தாட்டு வரும் கெட்டவங்க கூட பழகுனா கெட்ட புத்தி வரும் இந்த மாதிரி விஷயங்கள் படி நம்ம சுவாமி ரூமில் போனால் நம்ம சுவாமியோட சிந்தனை வரணுங்கிறதுக்காக அந்த இதெல்லாம் நம்மக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்போ இதை வைக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு புறத்தாந்திரிகத்தை பார்க்கும்போது அகத்தாந்திரிகத்துக்குள்ளே ஒரு மன நிம்மதி கிடைக்கிது இதுக்காக கோடி கோடியாக பணம் கொடுத்துரும் கோடிஸ்வரனா எல்லாம் ஒரு மந்திரது அப்படி நான் சொல்ல வரலை அப்படிங்கும்பொழுது அடுத்தது என்ன இதுக்கு ஒரு ஒரு கேட்டலிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுது என்ன கேட்டலிஸ்ட் தேவைப்படுதுன்னா அதுக்கு தான் மூலிகை இந்த மூலிகைங்கிறது வந்து இது எந்த ஒரு ஜோதிடரோ யாரும் சொல்லி கொடுத்ததா அல்ல இதெல்லாம் வந்து சித்த மகாபுருஷர்கள் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தினால சில மூலிகைகள் எளிமையான மூலிகைகள் நம்ம வீட்டிலேயே கூட சில மூலிகைகள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மூலிகைகளே நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுருவோம் ஆனால் அதையும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த மூலிகை பிரயோகத்தையும் நம்ம பொழுது என்ன ஆகிடும்னா இந்த மாதிரி ஜெயிச்ச நிறைய பேர் மூணு வருஷத்தில் என்னைய இங்கே புது யுகத்தில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அது மூலமாக உடனே குவிக்கிற மாதிரி கிடைக்கிதுங்கிறது உண்மை அது வந்து சில நேரங்களில் வந்து வேகமாக அடிக்க வேண்டிய காலங்களில் தசாபுத்தி அந்தரங்கள் சரியில்லாத காலங்களில் அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த புத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி மூலிகைகளை கொடுத்து சரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு காப்பாற்றப்படுறாங்க அந்த டேட் மாறிடுச்சு அப்படின்னா அது மாறிடும் அதே மாதிரி நல்ல காலங்களில் பொழுது ஒன்னு கிடைக்கிற வேண்டிய இடத்துல ஒரு அஞ்சு கிடைக்கிதுங்கிறது அந்த சித்த மகாபுருஷர்களும் அந்த யோகிகளோட ஆசிர்வாதத்தோட என் தாய் மாக்காளியோட ஆசிர்வாதத்தினால ஜெயிச்சிட்டு இருக்காங்க பட் இதுதான் உண்மை அப்படிங்கும்பொழுது மூலிகை தாந்திரிகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குங்கிறதும் உண்மையே நிச்சயமா சார் மூலிகை தாந்திரீகம் பிரயோகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் தோணுது நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேடம் நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பேசுறோம் மேடம் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்காக தான் மேடம் கேட்கணும் ஓகே உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் ஹலோ சார் உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க சார் மேடம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் ஓகே உங்க வயது சார் ஒன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாற்பத்தி மூன்று வயது ஓகே சார் என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக மேடம் என்ன கேக்கணும் சார் உங்களுக்காக மேடம் மேடம் ஒரு எட்டு ஆண்டுகளாக கடன் அதிகரிச்சுட்டேதான் போகுது குறையவே மாட்டேங்குது ஓகே சார் கவலையே புரியுது சார் இதற்கான தீர்வுகள் சார் இப்ப உங்களுக்காகவே கொடுக்க போறாரு கேக்கலாம் சார் காலை வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இறைவன் பிரதர் நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் ஒரு எட்டு ஆண்டுகளா கடன் அதிகரிச்சுட்டே போகுது கடனை குறைக்கலாம் கடனை கழிக்கலாம் முயற்சி பண்ணா அந்த முயற்சி பளிமாங்களா சரி சார் சார் உங்களை வரைக்கும் சார் ஒரு நிமிஷம் தான் சொல்லிடுறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்க பிரதர் உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்படிதான் இப்படி தான் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுவீங்க அதே மாதிரி யாராக இருந்தாலும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள எதிர்த்துருவீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க இதை நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மாத்திக்கோங்க ஏன்னா வெளியில மாறுறதை விட நமக்குள்ள அகத்துக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்துங்க ரெண்டாவது விஷயம் நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எமகண்ட நேரங்கள்ல யமகண்ட நேரங்கள்ல உங்க வீட்டிலேருந்து தெற்கு திசை நோக்கி இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்ல அந்த டயத்துல போக முடியாத சூழ்நிலை இருந்தால் வீட்டிலேயே அந்த அம்பாவில மனசார நினச்சி விளக்கேற்றிட்டு வாங்க அதே மாதிரி அருகம்புல்ல எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டிலேயே வச்சுட்டே வாங்க அந்த யமகண்டன் இடத்துல வச்சுட்டே வாங்க அதே மாதிரி உங்க குலதெய்வம் வந்து கருப்பண்ண சுவாமியோட வழிபாடை விடாம நீங்க தொடர்ந்து செஞ்சிட்டே வாங்க அந்த தை மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே எங்களுக்கு ஃபோன் பண்ணுவீங்க நிறைய மாற்றங்கள் வரும் இந்த கடன் அடைக்கக்கூடிய அமைப்புகளில் வரும்போது கடனை மட்டுமே அடைங்க செலவுகள் நிறைய செய்ய வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களுக்கு நிறைய இருக்கும் சார் அதை விட்டு நீங்கள் வெளியே வர்றதுக்கு இந்த தை மாதத்துலேருந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் சார் வாழ்த்துக்கள் அழை நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுகிறீங்க அலோ அம்மா மதுரை மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம்மா சொல்லுங்கம்மா இன்றைக்கி யாருக்காக கேட்க போகிறீங்க என் பிள்ளைக்காக கேட்கணும் ஓகேம்மா அவருடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா ராசி மகர ராசி ஓகே நட்சத்திரம் உடம் நட்சத்திரம் லக்கணம் லக்கணம் ஓகேமா அவருடைய வயது என்னங்கம்மா வயசு ஒன்னு ஏழு எம்பத்தி எட்டு ஓகேமா என்னமா கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக பிள்ளை கல்யாணம் தடுத்து போயிட்டே இருக்கு அம்மா கவலையே படாதீங்க குடிய விரைவில் சிறப்பான கெட்டி மேலம் கைகூடும் சார் இப்ப வழிமுறைகள் கொடுப்பாரமா கேக்கலாம் அம்மா காலை வணக்கம்மா உங்கள் பையனுக்கு நிச்சயமாக சூப்பராக கல்யாணம் நடக்க போதுமா நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ஒத்தக்கடையில் நரசிம்ம சுவாமியை போய் வழிபட்டுட்டு வாங்க சனிக்கிழமைகளில் போயிட்டு வாங்கம்மா அங்கே நீங்கள் போயிட்டுமா அதே மாதிரி பெருமாள்னு சொல்லிட்டு அங்கே நரசிம்மசுவாமியை நேர நேராக பெருமாள் கோயிலுக்கு போங்கம்மா அங்கே போயிட்டுமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்கும் அந்த சக்கரத்தாழ்வார் சந்நிதிக்கு போயிட்டுமா சக்கரத்தாழ்வாரோட மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க இல்லை உங்களுக்கு சொல்ல தெரிலன்னா அங்கே நீங்கள் போய் அமைதியாக உக்க உட்காருங்கம்மா அங்க உட்காந்துட்டு துளசி மட்டும் கொடுத்துட்டு வாங்க சக்கரத்தாழ்வாருக்கு கொடுத்துட்டு வாங்கம்மா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாசம் வாக்குல உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பு முனை கிடைக்குமா அந்த திருப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமான மனநிலையோட திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் நன்றி சொல்லிட்டு வாங்கம்மா நன்றி சொல்லிட்டு ஒரு குடும்பத்தோட கூட்டிட்டு போயிட்டு வாங்கம்மா வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் அம்மா யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் அம்மா

தொழில் வச்சிருக்கோம் கொஞ்சம் தொழில் முடங்கி போயிட்டே இருக்கு கொஞ்சம் உடல்நிலை அடிக்கலாமா சரியிலாம் போயிடுது ஓகேமா இடம் கடந்து போகும் கவலையே கவலையே போடாதீங்கம்மா இதற்கான தீர்வுகள் சரிப்ப இப்ப கொடுக்க போறாரு கேட்கலாம் அம்மா காலை வணக்கம்மா இந்த ஜாதகம் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் சந்தோஷமா இதெல்லாம் சரியாயிருமா உங்களுக்கு இந்த கடன் ரீதியான தீர்வுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியதுமா ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்து வச்சுக்கோங்க காலையில் ஆறு ஊட்டு ஏழு மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒன்போது காலங்களில் அவரை வந்து இதை செய்ய சொல்லணுமா அவர் நீங்கள் செஞ்சீங்கன்னா சில நேரம் சிரிச்சிருவாரு பட் இருந்தாலும் அவரை செய்ய சொல்லுங்க அவரை வந்து தலையை ஒரு இருபத்தேழு தடவை காயின் எடுத்துட்டு முருகனை மனசார நினைச்சிட்டு வச்சுட்டே வர சொல்லுங்கம்மா இது திருச்செந்தூர் முருகன மனசார நினைச்சுக்க சொல்லுங்கம்மா அதே மாதிரி மனசுக்குள்ள ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளவும் சவுன் நமக இதுதான் முருகனோட மூல மந்திரமா இதை மனசுக்குள்ளேயே சொல்லின்னு கந்த கந்தகுரு கவசத்தை கேளுங்க வீட்டில் அது காலையில் நேரத்தில் கேட்டுன்னு வாங்கம்மா அதே மாதிரி உங்கள் தொழில் ரீதியான முடக்கம் சரியாகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுமா அஷ்டமி திதிகளில் வந்து கால பைரவருக்கு வந்து அரகஜான் கிடைக்குமா கடையில் அது பத்து ரூபாலேருந்து இருபது ரூபா இருக்குமா அதை கொண்டு போய் காலில் சாத்திட்டே வாங்க அதே மாதிரி மிளகு சாதம் கொடுத்துட்டே வாங்கம்மா கொடுத்துட்டே வரும்பொழுது அதை நைவேத்தியமாக கொடுத்துட்டு வாங்கம்மா படிப்படியான மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடுமா சரியான கூப்பிட்டு சொல்லுங்க மேக்ஸிமம் போனா ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே நல்ல மாற்றங்கள் வரும் பெரிய கடன்கள் வாங்காதீங்கம்மா அதே மாதிரி நிறைய மீட்டர் வட்டி அந்த மாதிரிலாம் வாங்குறீங்க அதெல்லாம் வாங்காதீங்க நிறுத்துங்கம்மா பல பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்ந்துரும்மா நன்றி சார் மூலிகை தாந்திரீகம் பிரயோகம் அப்படின்னு சொல்லும்போது நாங்க தினம் தினம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையை நான் சொல்றேன் சார் அதற்கு மூலிகை ரீதியான தீர்வுகளை நீங்க கொடுங்க எல்லாரும் தவிக்கிற ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னு வரும்போது இப்ப நீங்க இதுல ஒரு விஷயம் அன்பான நேர்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே எளிமையா நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மூலிகைங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட் இதில் நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும் இது வந்து எளிமையா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்பப்ப எடுத்துக்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் அந்த வகையில மூலிகை ரீதியான நீங்க செய்ய வேண்டியது எள்ளு எள்ள நீங்க எடுத்து நீங்க வெள்ளிக்கிழமைகளில் வந்து நைட் படுக்கும் பொழுது தலைமாட்டில் வச்சிட்டு மறுநாள் காலையில் எடுத்துட்டு அதை நீங்க வந்து வெந்நீரில் போட்டு அதை ஊற வைக்கிறது அதுல வந்து வெள்ளம் தட்டி போடுறது வெள்ளம் தட்டி போட்டுட்டு அதை கொண்டு போய் நல்லா பசுமாட்டுக்கு வைக்க வைக்க உடல் ரீதியான பிணிகள் வகலும் கடன் 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 வர்றதுக்கு வந்து எப்பயுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செம்பருத்தி எடுத்து வச்சுக்கணும் செம்பருத்தி இதழை எடுத்து வைக்கிறது செம்பருத்தி இதை எடுத்துட்டு பெருமான் இருந்தாருன்னா அந்த பெருமானுக்கு எடுத்து வைக்கிறதும் அதே மாதிரி செம்பருத்தியில் கீழே இருக்கக்கூடிய காம்பை எடுத்து சேர்த்துன்னே வர்றது அந்த சேர்த்துட்டே வந்துட்டு அதை நீங்க ஒரு மஞ்சள் கலர் துணியில கட்டி கட்டி வைக்கிறது இது சேர்த்துட்டு நீங்க ஒரு எட்டு வாரம் செய்யும் பொழுதே கடன் அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் வம்பு வழக்கு தீர வம்பு வழக்கு தீர்றதுக்கு வந்து என் தாய் காளி காப்பாற்றுவாள் அதுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் எடுத்துக்கணும் அந்த வேப்ப எண்ணெயை எடுத்துகிட்டு கையில் நல்லா தேய்ச்சிக்கணும் யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கோ இதில் வந்து நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் வாஸ்துன்னு நினச்சிக்காதீங்க தெற்கு திசை நோக்கி கையை தேய்ச்சிக்கோங்க எம திசைன்னு பேர் தெற்கு திசைங்கிறது அந்த இடத்துல இப்படி நல்லா கையை தேய்ச்சி வச்சுக்கோங்க அதில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கோங்க பசுஞ்சாணி விபூதியாக இருந்தால் நல்லது இதை கையில் எடுத்துக்கோங்க ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லிவிட்டு அப்படின்னு ஊதுனீங்கன்னா இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது எமகண்ட நேரங்களில் செஞ்சுட்டு வரும்போது எதிரிகள் அடங்குவது திருமணம் நடக்க சிறக்க திருமணம் நடக்க சிறக்க ஃபஸ்ட் திருமணம் நடக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரிசிலாங்கண்ணி இது இலை இருக்கும் அந்த கரிசலாங்கண்ணி இலையை எடுக்கிறது அந்த கரிசிலாங்கண்ணி செடியே கிடைக்கும் அதை எடுத்துட்டு வடக்கு போகிற வேரை எடுக்கிறது அந்த வேரை எடுக்கிறது வந்து பௌர்ணமி தினங்களில் எடுத்து வச்சுக்கிறது அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு சுவாமி கிட்ட வைக்கிறது உங்களோட இஷ்ட தேவத்தா குலதெய்வதாவா வணங்கிக்கிறது இதை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி குடும்பங்கள் சிறக்க இது பேர் நாங்கள் வசியம்னு சொல்லுவோம் வசியம்னு சொன்னால் சில பேர் வச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க அதெல்லாம் வசிய பொருத்தம்ங்கிறது ஜாதகத்திலேயே உண்டு அதுவும் நல்லா சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா அந்த புள்ளையார் கண்ணுன்னு சொல்லக்கூடிய விஷயம் அது பேர் மணி பேர் சிகப்பு கருப்பு குன்றின் மணியும் பேர் அந்த குன்றின் மணியை உங்க ஆத்துல எடுத்து வைக்கிறது நல்ல வசதியா இருக்கவங்க தங்க கிண்ணத்துல எடுத்து வைக்கலாம் அதோட வசதி கம்மியா இருக்கிறவங்க வெள்ளி கிண்ணத்துல வைக்கலாம் அதோட கொஞ்சம் வசதி கம்மியா இருக்கிறவங்க காப்பர்ல வைக்கலாம் பிளாஸ்டிக்ல வைக்கக்கூடாது இத நீங்க உங்க பூஜை ரூம்ல வச்சு அதுக்குள்ள மரியாதையை நேமா அனுஷ்டானத்தோட பண்ணும்பொழுது கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குழந்தை வரம் கிடைக்க குழந்தை வரம் கிடைக்க குழந்தை வரம் கிடைக்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு கிரந்தி வேறுன்னு சொல்லியிருக்கு இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது பட் விஷ்ணு கிரந்தி வேறு எடுத்துக்கிறது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளருக்கு வேறு இருக்குது இந்த வெள்ளருக்கு வேறுங்கிறது வெள்ளருக்கு வேறு செடி கிடைக்கும் அதோட சேர்த்து விஷ்ணு கிரந்தி வேறு செடி இருக்குது இதையும் அதையும் சேர்க்கணும் இதை மெதுவாக எடுக்கணும் நகம்படாமல் எடுத்துட்டு அதை காப்பு கட்டணும்னு சொல்லணும் அதுக்கு எடுக்கும் பொழுது ஓம் சிவ சிவ ஓம்னு சொல்லலாம் சிவம் காக்கும் சிவம் வெள்ளும் சொல்லலாம் இதை எடுத்து மஞ்சள் கலர் துணியில் எடுத்து அதை ஒரு ஓரமாக வைக்கிறது இதை பொழுது கரெக்ட் இது ஆறு மாசம் வச்சுட்டு வரும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வழிகளோ நிச்சயமாக கிடைக்கும் பிள்ளைங்க நல்லா படிக்க பிள்ளைங்க நல்லா படிக்க அப்படின்னு பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன செய்யணும்னு எளிமையான முறை சொல்கிறேன் ஏன்னா நிறைய குழந்தைங்க இருக்கிறனால சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பச்சை பயிரை எடுத்துக்கோங்க பச்சை பயிரை எடுத்துட்டு நல்லா வேக வைக்கிறது இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமை யார் ஒழுங்கா படிக்கலையோ செவ்வாய்கிழமை நைட் அவங்க படுக்கிற இடங்கள் பக்கத்தில் வைக்கிறது அதை எடுத்துட்டு மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்க எப்படி நான் சனீஸ்வர பகவானுக்கு நான் சொன்னேன்னா அந்த பிரீத்தி சொன்னேனோ அதே மாதிரி இதை நல்லா வேக வச்சுட்டு அதை நீங்க என்ன செய்யுங்க வெந்நீரில் போட்டு வேக வச்சிட்டு அதில் நல்லா வெள்ளம் தட்டி போட்டுட்டு பசுமாடுக்கு கொடுத்துட்டே வர்றது நல்ல வேலை கிடைக்க அல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வந்து இது வந்து வசிய பிரயோகம் பேர் இதுக்கு என்ன பண்ணணும் உத்தியோகம் தொழில் எல்லாத்துக்குமே நான் சொல்றேன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பிள்ளை வளர்ப்பான்னு பேரு பிள்ளை வளர்ப்பான் என்ன அப்படிங்கறத வந்து கீழே கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு சரிங்களா பிள்ளை வளர்ப்பான்னு தான் அது சித்தர்கள் சொல்லுவாங்க பிள்ளை வளப்பான்னா என்ன அப்படிங்கிறத யூடியூப்ல பார்த்துட்டு கீழே இருக்கிற நேர்கள் சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பத்து பேருக்கு என்னால் அடியனால முடிஞ்ச ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான பணம்லாம் நான் கொடுக்க மாட்டேன் ஆன்மீகம் சம்பந்தமான இலவசமான கிஃப்ட் வந்து உங்கள் வீடு தேடி வரும் அன்பர்களே அந்த பிள்ளை வளப்பானை எடுக்கிறது அந்த பிள்ளை வளப்பானை எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கிறது அது விளக்கில் காட்டுறது விளக்கில் காட்டி கையில் தேய்ச்சிட்டு அதை எடுத்து நெத்தியில் இட்டுன்றது நம்ம மை மாதிரி வச்சுட்டே வரும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் சார் ராபிட் ஃபயர் ரவுண்ட் போயிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசுவோம் சார் தொழில் சிறக்க தொழில் தொழில் நல்லா வரணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அந்த திருஷ்டியெல்லாம் போகணுங்க அந்த திருஷ்டி போகணும்னு சொல்லும் பொழுது ஏன்னா தொழில்னால் போட்டி தான்

பணமழை கொட்டை இது வந்து நான் திருப்பியும் சொல்கிறேன் போன இதில் தான் இப்போ இது எல்லா விஷயங்களுமே தாந்திரிக ரீதியாக பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகத்தையும் சேர்த்து பார்த்துட்டு வரும் பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் இந்த பணமழை கொட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு வந்து பிரயோகம் இருக்குங்க இதுக்கு என்ன பிரயோகம் இருக்குன்னா உங்களுக்கே தெரியும் குபேரவசியம்னு சொல்லுவோம் இந்த குபேரவசியத்துக்கு பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாந்திரிக பூஜைன்னு என்ன அப்படின்னா இதை நம்ம வந்து அஷ்டலட்சுமி பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் ஒரு நல்ல வசதி வாய்ப்புகள் நல்லா இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தங்கக்காயின் எடுத்துக்கிறது அதை ஒரு இதில் போட்டுக்கிறது போட்டுட்டு கையை நீங்கள் வச்சுக்கிறது கையை வச்சுட்டு மனசார நினச்சிட்டு சிவபெருமானை முதல்ல நினச்சிட்டு அதுக்கப்புறமா ஓம் குபேரா என்னம்மா ஓம் குபேரா என்னம்மான்னு சொல்லிக்கலாம் அதையும் நீங்கள் மனசார சொல்லிக்கலாம் அதே மாதிரி இந்த குபேரோட படம் வேணும் ரியல் படம் வேணும்னு கேட்குறவங்க நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க கால் பண்ணி கேட்காதீங்க கேட்டிங்கன்னா ரியல் குபேரர் அந்த லாஃபிங் புத்தாலாம் குபேரர் கிடையாது அப்படிங்கும்பொழுது ரியல் குபேரர் எப்படி இருப்பாரோ அந்த படத்தை நம்ம அனுப்பி வைப்போம் அதை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க கையை வந்து இப்படி எடுத்துட்டு இதுக்குலாம் மந்திரம்லாம் எதுவும் கிடையாது மனசுக்குள்ள குபேராய நம்ம குபேராய நம்மன் மனசாரம் நினைச்சுக்கிறது லக்ஷ்மி குபேராய நம்மன் சொல்லும் போதும் நல்லா இருக்கும் சிவனோட மந்திரத்தை சொல்லுங்க ஏன்னா குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் யாருன்னா சிவபெருமானே அப்போ இதையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது நல்லாயிருக்கும் தங்கம் இல்லைங்க வெள்ளிக்காயினில் பண்ணலாம் இல்லைங்க எங்கிட்ட வெள்ளிக்காயினும் இல்லைங்க நான் என்ன பண்ணுவேன் ஒரு ரூபாய் காயின் எடுத்து வச்சுக்கோங்க கல்லுப்பை போட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அதில் போட்டு வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை கூட பண்ணுங்கள் இந்த கையை வச்சு இப்படியே பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறு டு ஏழு டயத்தில் பண்ணுங்கள் டெஃபினட்டாக வந்து உங்களோட பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பத்தாயிரரூவா இருக்குது அப்படின்னு சொன்னால் பன்னெண்டாயிரூபா வரும் அதுக்குன்னு பத்தாயரூவா இருக்குன்னா பத்து கோடியெல்லாம் மாறாதுங்க அந்த சுய ஜாதகத்தில் அப்படி பத்து கோடி கிடைக்கணும்னா டெஃபினட்டாக நீங்கள் செய்யலைனாலும் தாராளமாக வருங்க கணவன் மனைவி சண்டை நீங்கி மன அமைதி பெற கணவன் பெரிய கொஸ்டின் மேம் அது கணவன் மனைவி சண்டை நீங்கி அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒரு சில ஜாதக அமைப்புக்கு இருக்குங்க தான் சண்டை இருப்பாங்கன்னு இருக்கும் பட் அது ஒரு வகையான காதலாவும் சில பேருக்கு மாறிடுங்க அப்போ அந்த சண்டை நீங்கிறதுக்கு இவங்க செய்ய வேண்டியது என்னென்னா மனைவியும் கணவனும் சேர்ந்துட்டு வெத்தலை தாந்திரிகம்னு இருக்குங்க இந்த வெத்தலை தாந்திரிகம்னு சொல்லும்போது இதை என்ன பண்ணணும் சரி கணவன் மனைவி தான் சண்டை போட்டாங்களே அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வெத்தலையை எடுத்துக்கணும் இந்த வெத்தலையை எடுத்துகிட்டு சுவாமிக்கு முன்னாடி வச்சுக்கணும் சுவாமி முன்னாடி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் தேன் எடுத்துக்கணும் தேனுனால் ஒரிஜினல் தேனாக எடுத்துக்கோங்க அந்த தேன் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்ருங்க தேன் எடுத்து தேய்ச்சி விட்டுட்டு இதை நீங்கள் மனசார நீங்கள் நினச்சிட்டு யாரை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கணும் அப்படின்னா இந்திரனை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் இந்திரனை மனசார நினச்சிட்டு வாயில் போட்டு சாப்பிட்றதும் இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு சிவனை மனசார நினச்சிட்டு விபூதி இட்டுக்கிறதும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஒருவேளை கணவன் உங்கள் கூட தான் இருக்கார பட்சத்தில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு இதை சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும் இது உண்மை பல பேருக்கு இது வெற்றியை கொடுத்த ஒரு பரிகாரம் தவறான பாதையில் சென்றவர்களை மீட்டெடுக்க இது நிறைய பேருக்கு ரொம்ப மனசு கஷ்ட கொடுங்க அவர் நல்ல குடும்பங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் தப்பானவர்கள் கூட சேர்ந்துருவாங்க இதுக்கு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டிக்குச்சின்னு கிடைக்குங்க இந்த எட்டிக்குச்சிங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதை வீட்டில் வச்சு செய்யக்கூடாது இது வீட்டில் வாசலில் வச்சுக்கலாம் இல்லை உங்கள் தோட்டத்தில் வச்சுக்கலாம் இதை நீங்கள் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் இரும்பு சட்டியில் எடுத்துக்கோங்க அந்த இரும்பு சட்டியில் அந்த எட்டி குச்சியை போடுங்க குச்சியை போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் பச்சைக்கர் பூரத்தை போட்டு எரிய விடுங்க எரிய விட்டிங்கன்னா அது ஒரு வகையான மை மாதிரி ஆகுங்க அந்த மை மாதிரி ஆகும்பொழுது நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ராஜநிலை அது கிழக்கில் இருந்தாலும் சரி மேற்கில் இருந்தாலும் சரி வடக்கில் இருந்தாலும் சரி தெற்கில் இருந்தாலும் சரி அந்த நிலையில் ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க தெய்வ இடத்துல வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இதை கொண்டு போய் அப்ளை பண்ணக்கூடாது வெளியில மட்டும் இதை பண்ணுங்க அப்ப நீங்க பொழுது என்ன நினைக்கணும்னா எங்க அது கணவரோ மனைவியோ அந்த தப்பான பாதையில போறாங்கன்னா இந்த தப்பான பாதையில இருந்து வெளியே வந்துடணும்னு நீங்க நினைக்க வேண்டிய தெய்வம் காளி குறிப்பாக வெக்காளி திருச்சியில் இருக்கக்கூடிய உரையூர் வெக்காளி அம்மனை மனசாரான்னு நினைக்கும் பொழுது இந்த தவறான பாதையில போறவங்க இது எந்த காளி வேணா நீங்க மனசுல நினைச்சுக்கலாம் இதுல வந்து நீங்க பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த தவறான பாதையில போறவங்க திருப்பி வந்துருவாங்க கந்திருஷ்டி ஏவல் பிள்ளி சூனியம் தடுக்க இந்த கந்திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதாங்க அந்த கந்திருஷ்டி அதே மாதிரி ஈவல் புள்ளி சூன்யம் இதெல்லாம் வந்து நம்பாதவங்களுக்கு இதை பற்றி தெரியாதுங்க இதுலேயே ஆராய்ச்சியா இருக்கும்போது நமக்கு தெரியும் இது சில தீயவர்கள் தீயவர்கள்னா அடுத்தவங்க கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களா தீயவர்கள் தான் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் பொழுது அதை உங்களை காப்பாற்றி நிற்கிறது முதல்ல உங்க குலதெய்வங்க இந்த குலதெய்வத்தோட கோயிலுக்கு போகிறதுங்க இந்த குலதெய்வத்தோட கோயிலுக்கு போயிட்டு மண் எடுத்துன்னு வர்றதுங்க இந்த மண்ணை எடுத்துன்னு வந்து அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும்னா கிராம்பு எடுத்து போட்டுறது அதோட சேர்த்து ஏலக்காய் போட்டுறது அதோட கொஞ்சோண்டு கறிக்கட்டை அந்த கறிக்கட்டையை போடுறது வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா வெள்ளருக்கு வேற நீங்களே எரிங்க அந்த வெள்ளருக்கு வேற எரிச்சு அதுக்குள்ளே அந்த மண்ணுக்குள்ளே போட்டுட்டு இதை உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்க எடுத்து வச்சுக்கிறதும் ஒரு வகையான அந்த ஏவல் பிள்ளி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு விலகல் கொடுக்குங்க கந்திருஷ்டிக்கு போகிறதுக்கு வந்து என் தாய் துர்கை அம்மன் இந்த மாதிரி தேவையில்லாதவங்க கீழே நேராக பார்க்கும்போது தம்பிமாங்க அண்ணன்பாங்க எல்லாம் பேசுவாங்க நான் பின்னாடி சில வேலைகள் செஞ்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து துர்காதேவி வழிபாடு குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயதசமி வழிபாடை வந்து செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது துர்கையை நீங்கள் வழிபட்டுட்டே இருக்கும் பொழுது அதே மாதிரி எலுமிச்சம்பள தாந்திரிகம் எலுமிச்சம்பளத்தை ரெண்டா வெட்டி அதுக்குள்ள குங்குமத்தை போட்டு அதை நீங்கள் புளிஞ்சுட்டே வந்து கால்படாத இடத்துல தூக்கி போடும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் போகும் இதை தினசரியும் செய்யலாம் இது போதும் எனக்கு இது போதுமே வேற என்ன வேண்டும் இது போதுமே அப்படின்னு தான் சொல்லுங்க சார் நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க மிக்க நன்றிமா அதே மாதிரி இந்த விஜயதசமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போன வருஷம் நம்ம செஞ்ச மாதிரி நம்மளால பெரிய அளவுக்கு கிராண்டா செய்ய முடியாத கொரோனா காலமா இருக்கிறதுனால அதனால லிமிட்டடா ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பூஜை பண்ண போறோம் அதை மட்டும் மட்டும்தான் நம்ம இந்த வாட்டி பண்றோம் விருப்பமா இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் பூஜையை பத்தி அதே மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் சென்னையில ஆபீஸ் இருக்கு டிநகர்ல செவ்வா புதன் வியாழன் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில் ஆபீஸ் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்றோம் அதே மாதிரி இந்த பூஜைக்கு நீங்க கலந்துக்கிறவங்களுக்கு எளிமையான கட்டணங்கள் கொடுப்போம் அதை வாங்கிதான் இதில் மூலிகைகளும் தருவோம் சில மூலிகைகள் தருவோம் சில அஞ்சனங்கள் தருவோம் விருப்பப்படுறவங்க என்ரோல் பண்ணி பதிஞ்சிக்கிறவங்களுக்கு பதிமூணாம் தேதிக்குள்ள நீங்க பதிஞ்சிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதுக்கு அலோவ் பண்றோம் ஐம்பது பேருக்கு மேலே கிடையாது அதனால எவ்வளவு பேர் பண்ண முடியுமோ ஃபர்ஸ்ட் ஐம்பது பேர் தான் யாராவது பண்ண முடியாதவங்க ஆன்லைன் மூலமாவும் நீங்க பண்ணிக்கலாம் அதுக்குள்ள சங்கல்பமும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களை புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்